ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மேங்கோ கஸ்டர்ட். மேங்கோ கஸ்டர்ட் ஒரு அருமையான டெசர்ட். மாம்பழத்தை யூஸ் பண்ணி மைல்டான டேஸ்டோட சில்லுன்னு இதை சாப்பிட்றப்போ வா வேற லெவலுங்க. இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. குட்டீஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நான் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் செந்தூரம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸா இருந்தா ஒன்னே போதும், என்ன வெரைட்டியா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு பழத்தையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பழத்தை மட்டும் ஒரு சைடு இது மாதிரி நீல வாக்குல நெருக்கமா கட் பண்ணிட்டு குறுக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சின்ன சின்ன பீஸா கிடைக்கும். பாக்கி இருக்கிறத இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். தேவைப்பட்ட 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மேங்கோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்ல 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கேன். இது எல்லா பெரிய கடைகளிலயும் ஈஸியாவே கிடைக்கும். லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்திருக்கேன். இது நல்லா காயட்டும். 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சிடலாம். அடுத்து ஒரு 2 நிமிஷம் இப்படியே காயட்டும். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் மில்க திரும்ப ஒரு தடவை நல்லா கலக்கி விடுங்க, இல்லாட்டினா அந்த பவுடர் கீழே போய் உட்கார்ந்துடும். நல்லா கலக்கிட்டு பால் கூட சேர்த்துடலாம். பாலை மீடியம்ல வச்சு இத நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஊத்தின கஸ்டர்ட் மில்க் கட்டியாகாம பாத்துக்கணும். நேரம் ஆக ஆக திக்காகவும் ரொம்ப திக்காக விட்டுடாதீங்க. இது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் நல்லா சூடாறணும். இடையில இடையில மேல லேயர் ஃபார்ம் ஆகாத மாதிரி கிளறி விடுங்க. கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மேங்கோ பியூரிய இது கூட மெதுவா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ் இன்னும் நல்லா கெட்டியா ஆயிடும். இது ஒரு பவுலுக்கு மாத்தி 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு, நல்லா சில்லுன்னு இருக்கு. இது கூட 1 கரண்டி அளவுக்கு நம்ம சின்னதா கட் பண்ண அந்த பீசஸ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இத சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்விங் பவுல்ல இத ஊத்திட்டு இதுக்கு மேல இந்த மேங்கோ பீசஸ கொஞ்சமா போட்டுருக்கேன். கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சமா மாதுளம்பழத்தை போட்டுருக்கேன். நீங்க உங்க சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி பழங்களை சேர்த்துக்கலாம். இந்த பிளேட்ல பிஸ்தாவும் முந்திரியும் உடைச்சு வச்சிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சமா மேல 2 தூவிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பு மேல தூவிருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் ரெடி. டேஸ்ட் யம்மியா இருக்குங்க. அப்புறம் என்னங்க, அசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.